The Lord has been helping us to meditate upon this great salvation unto which He has saved us. எந்த பெரிய ரட்சிப்புக்கு நேராக நம்மை தேவன் ரட்சித்தாரோ அதை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். You know, the Lord is speaking to us that or revealing to us that this salvation is progressive. இந்த ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்றாக இருக்குது என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார், நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். For the wonderful way God has been unfolding this great salvation unto us. நமக்கு இந்த பெரிய ரட்சிப்பை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிற விதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We heard very clearly and repeatedly that our spirit was saved the day we were born again. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் மறுபடியும் தெளிவாக கேட்கிறோம். Very clearly that our soul realm is being saved. நம்முடைய ஆத்ம மண்டலம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக கேட்டு வருகிறோம். Of our intellect, our mind, our emotions and feelings and the realm of our will and our desires. அது நம்மளுடைய புத்தி கூர்மை, நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்முடைய சித்தம், நம்முடைய வாஞ்சை இவைகளை குறிக்கிறது. The realm of our will and our desires. நம்மளுடைய சித்தம், நம்முடைய வாஞ்சைகளை குறிக்கிறது. You know, these realms are being changed. இந்த மண்டலங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறோம். So that's where God is focusing in this present time. இந்த நாட்களிலே இங்குதான் தேவன் தன்னுடைய கண்ணோக்கத்தை வைத்திருக்கிறார். So salvation is a present reality in the life of those who have really heard their call in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இந்த அழைப்பை உண்மையாக அறிந்தவர்களுக்கு இரட்சிப்பு என்பது இப்பொழுது நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. Yes, and we thank the Lord for the way the Lord emphasized very clearly that there's a salvation which is to take place in our lives now. நாம் தேவனிடத்திலிருந்து மிக தெளிவாக கேட்டோம், ஒரு ரட்சிப்பானது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியதாக இருக்கிறது. And we heard many wonderful ways God brought this out through several other scriptures. இப்படியாக பலவிதமான வேத பகுதிகளிலிருந்து தேவன் இந்த சத்தியத்தை பலவித வேத பகுதிகளிலிருந்து தேவன் நம்மோடு கூட அற்புதமாக பேசி வருகிறார். Yes, and we heard about the Samaritan woman. நாம் சமாரியா ஸ்திரியை குறித்து பேசினோம். You know, we heard about the seventh hour. ஏழாம் மணி வேளை குறித்து கேட்டோம். We heard about that she lived with five men and the sixth man is not her true husband. அவள் ஐந்து புருஷரோடு கூட வாழ்ந்தால் இருக்கிற ஆறாம் புருஷன் அவளுடையவள் அல்ல என்று நாம் கேட்டோம். You know, and in and through all these God has really revealed to us God's divine intention to bring his church into the realm of being washed and cleansed that he may present unto himself a glorious bride. இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் தேவன் தன்னுடைய சபையை கரைதிரை இல்லாமல் உண்டாக்கி மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படியாக தீர்மானித்திருக்கிறார் என்பதை நாம் கேட்டோம். I shared last week. மேலும் கடந்த வாரம் நான் பகிர்ந்து கொண்டேன். You know how important it is for us to receive his word with a real open heart. ஒரு திறந்த இதயத்தோடு கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை கேட்டோம். The book of Revelation chapter 3 and verse 21. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் வாசித்தோம். You know the Lord said to the church in Laodicea. லபோதிக்கே சபைக்கு தேவன் சொல்கிறார். He said I'll stand and knock at the door. நான் வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். If any man will open I will come in and sup with him. எவன் ஒருவன் கதவை திறக்கறானோ அவனோடு உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். And he with me. அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். He that overcometh. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? Will I grant to sit with me in my throne? என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி அருள் செய்வேன். He said overcome even as I overcame. அவர் சொன்னார், நான் ஜெயங்கொண்டது போல ஜெயங்கொள்ளுங்கள். You know, so we heard the Lord is inviting and drawing his church to come to a realm of supping with him. அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ண விரும்புகிறார்.
that we may sup with him. அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக. We see the condition. We are living in a Laodicean age. நாம் நவோதிக்கிய காலங்களிலே வாழ்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். A realm when the church is blind and poor and rich, wretched and naked. சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அது நிர்பாக்கியமாகவும் அது தரித்திரராகவும் அது குருடாகவும் இருக்கிறது. God is calling that church. அப்படிப்பட்ட சபையை தேவன் அழைக்கிறார். He is knocking at the door. அவர் வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். She is not aware of her true conditions. அவளுடைய உண்மையான நிலைமையை குறித்து அவள் அறியாமல் இருக்கிறாள். And he is offering himself. ஆகவே தன்னை அவர் கொடுக்கிறார். And he says, "Buy of me." அவர் சொல்கிறார் என்னிடத்திலிருந்து வாங்கு. You know, I want to give to you. உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். Therefore, let me in. ஆகவே உள்ளே வரவிடுங்கள். You know, so we saw many wonderful precious thoughts from even the scripture last week. கடந்த வாரம் இந்த வேத பகுதியிலிருந்து அற்புதமான காரியங்களை பார்த்தோம். And we heard that the Lord is inviting each one of us. நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is calling his church. தன்னுடைய சபையை அவர் அழைக்கிறார். That means he is calling you and me. உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்று பொருள்படும். To come to a place of fellowshipping with him. அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிற நிலைமைக்கு அவர் அழைக்கிறார். அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக அழைக்கிறார். The table is the way to the throne. நாம் கேட்டோம் மேஜையானது சிங்காசனத்திற்கு போகிற வழி என்று கேட்டோம். The table is the way to the overcoming life. ஜெயம் கொள்கிற வாழ்க்கைக்கு மேஜையே வழி. Yes. And we thank God for the Lord said overcome even as he overcame. நான் ஜெயங்கொண்டது போல நீங்களும் ஜெயங்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறதற்காக நன்றி. The Lord is calling his church to overcome. தன்னுடைய சபையை ஜெயங்கொள்ளுகிறதற்கு தேவன் அழைக்கிறார். It means the church to prevail over everything. எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளும்படியாக சபையை அழைக்கிறார் என்று பொருள்படும். The word means to subdue, conquer, overcome, prevail, get the victory. அதன் அர்த்தம் என்னவென்றால் கிரேக்க பதத்திலே அது அடிமைக்குள் அதை மேற்கொள் அதை வெற்றிக்குள் to gain ascendancy through strength. அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நீ மேலே ஏறு என்று அர்த்தம். You know, and I want to say tonight to all of us. எல்லோருக்கும் நான் இன்று இரவு சொல்ல விரும்புகிறேன். He is setting a table before us. தேவன் நமக்கு முன்பாக ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். You know, and there are several other things God spoke to us last week. கடந்த வாரம் பல காரியங்களை தேவன் பேசினார். You know, and we see that the mindset of men have somehow put them in a place of misery, in a place of unbelief and discouragement and defeat. அப்படியாக எப்படியாக மனிதனுடைய அந்த மனமானது அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, அது ஏழ்மை நிலைமையில காணப்படுகிறது, அது ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். You know, and we see the reason for that is that carnal mind which is not able to accept what God is saying. தேவன் பேசுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாம்ச மனதே, மாம்ச சிந்தையே அதற்கு காரணம். God does not need the empty logic of man's reason. He doesn't need that. அப்படியாக அந்த வெறுமையான பகுத்தறிவினுடைய அந்த சிந்தையை தேவன் விரும்புகிறதில்லை. God will go ahead with what he has purposed regardless of what man thinks about it. மனிதன் அதை குறித்து என்ன சிந்தித்தாலும் தேவன் தான் தீர்மானித்ததை குறித்து அதற்கு நேராகவே செல்கிறார். Once again last week. கடந்த வாரம் கேட்டோம். And also we heard that may the dynamite or the power of God's word and spirit blow us all out of these comfort zones and zone of our carnal reasoning. அப்படியாக தேவனுடைய வசனமும் தேவனுடைய ஆவியும் அதனுடைய வல்லமையும் நம்மை இந்த மண்டலத்திலிருந்து, சௌகரிய மண்டலத்திலிருந்து தூக்கி எறிந்து அவருடைய மண்டலத்திற்கு கொண்டு வரட்டும் என்று கேட்டோம். And bring us into a walk with God. அவரோடு கூட நடக்கிற நடக்கைக்கு கொண்டு வரட்டும். Which is Christ centered. அது கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறது. Not man centered. அது மனிதனை மையப்படுத்தி அல்ல. And we also heard very clearly. மேலும் நாம் தெளிவாக கேட்டோம். We cannot follow the Lord with our self life, you know, being important for us. நம்மளுடைய சுயநலத்தை நாம் முக்கியப்படுத்தி நாம் தேவனோடு கூட வாழ முடியாது என்று கேட்டோம். We need to know that he is not only a priest but he is a king. அவர் ஆசாரியர் மட்டுமல்ல, அவர் ராஜா என்பதை நாம் அறிய வேண்டும். Yes.
We heard very clearly the essence of sin is the love of self. தன்னலமாக இருப்பதே அந்த பாவத்தினுடைய சாராம்சம் என்று கேட்டோம். Yes. Selfishness is sinfulness. சுயநலம் பாவம் என்று நாம் கேட்டோம். We also heard carnality is immaturity. மாம்ச தன்மை குழந்தை தன்மை என்றும் நாம் கேட்டோம். Carnality is immature. மாம்ச தன்மை குழந்தை தன்மை என்று கேட்டோம். To be carnally minded is to remain in a realm of immaturity perpetually in our lives. அப்படியாக மாம்ச தன்மையாக சிந்தையாக இருப்பது குழந்தையாக தொடர்ந்து நாம் இருப்பதற்கு சமமாகும். Yes. So it's very important to listen to God's word very clearly and carefully. ஆகவே தேவனுடைய வசனத்தை தெளிவாக கவனமாக கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Yes. I had a great burden last week. கடந்த வாரம் மிகப்பெரிய பாரத்தை கொண்டேன். கடைசியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். You know, many are not in a place of really, you know, not in a place to sub with the Lord with that word God is providing for us. நமக்கு கொடுக்கிறதான தேவ வார்த்தையை கொண்டு அவர்கள் போஜனம் பண்ண முடியாமல் இருக்கிறதாய் நான் பார்க்கிறேன். We loathe that word. We are not really hungry enough to receive and appropriate that in our lives. அந்த வார்த்தையை பெறுவதற்கு ஏற்ற பசி நம்மிடத்தில் காணப்படுகிறதில்லை. ஆகவே அதை நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். And I also shared as the Lord laid this upon my heart last week that you know, if we continue in that condition, we are going to face a great famine in our spiritual life. அப்படியாகவே நாம் தொடர்ந்து காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பஞ்சத்தை நாம் சந்திப்போம் என்று நான் கடந்த வாரம் பகிர்ந்து கொண்டேன். Yes. I also mentioned this with a great burden that the word of God is coming to us with much travail and burden and labor. அப்படியாக இந்த வேத வசனமானது ஒரு பிரசவ வேதனையோடு கூட பிரயாசத்தோடு கூட நமக்கு வருகிறது என்று நான் பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையை தேவ வசனத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது. The Lord has laid a burden to share this a little more tonight with us. இன்றும் சில காரியங்களை தேவன் பகிர்ந்து கொள்ள பாரப்படுத்துகிறார். We have to be, the Lord is calling his church to sup with him. He is providing the meat that will make a way for us to the throne to an overcoming life. தேவன் நம்மை தம்மோடு கூட போஜனம் பண்ண அழைக்கிறார். அவர் மாம்சத்தை கொடுத்து அவர் நம்மை சிங்காசனத்திற்கு வரும்படியாக பலன் கொள்ள செய்ய விரும்புகிறார். That's why the Lord is calling his remnant church. He knew that everyone is not going to respond to his call. இந்த அழைப்பை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவே தனக்கு மீந்திருக்கிற சபையை அவர் அழைக்கிறார். Therefore he says, ஆகவே God hath an ear, let him hear. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். Hear and respond to what the Lord is saying. தேவன் சொல்லுகிறதை கேட்டு பிரதியுத்தரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். Even in J.B. Phillips he said, he that hath ears, use it. காதுள்ளவன் அதை உபயோகப்படுத்த கடவன் என்று சொல்கிறார். You know, many a time we have ears to hear, we have spiritual ears to hear, but we don't use them. அநேக வேளைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆவிக்குரிய காதுகளை நாம் பயன்படுத்துகிறதில்லை. Yes. You know, there's a great need to be open. ஆகவே நாம் திறந்து காணப்பட வேண்டும். For God's word. தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து காணப்பட வேண்டும். As it comes to us. நமக்கு அது வருகிறதான வேளையிலே. You know, and I the Lord laid that upon my heart in a small measure yesterday. சிறு சிறிய அளவிலே தேவன் நேற்று எனக்கு இதை பாரப்படுத்தினார். You know, we are not to reason or debate with God's word as it comes to us. தேவனுடைய வசனம் வருகிறதான வேளையிலே அதுக்கு எதிராக நாம் தர்க்கிக்க கூடாது, விவாதிக்க கூடாது. This mistake was repeatedly done by the Pharisees and the scribes in the days of Jesus. இயேசுவினுடைய நாட்களிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த தவற்றை மறுபடியும் செய்தார்கள். You know, and the Jews. யூதர்களும் செய்தார்கள். In the days of Jesus. இயேசுவின் நாட்களிலே. The word that they heard from the Lord had no effect over their lives. இயேசு பேசினதான வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கிரியையும் செய்யவில்லை. They had a biased mind. அவர்கள் ஒரே விதமான சிந்தையை கொண்டிருந்து பகுத்தறிவினால் அதை யோசித்தார்கள்.
You know, they had a mind that was not really open. அவர்கள் உண்மையாக திறந்த மனதாக இல்லை. Yes. They had a critical mind. அவர்கள் விமர்சிக்கிற மனதை கொண்டிருந்தார்கள். A carnal mind. ஒரு மாம்ச சிந்தையை கொண்டிருந்தார்கள். They began to debate and reason. அது அந்த வார்த்தைகளை தர்க்கிக்க ஆரம்பித்தது. பகுத்தறிய ஆரம்பித்தது. And the net result was. அதனுடைய கடைத்தொகை என்னவென்றால். They missed the voice of the Lord. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை இழந்தார்கள். Yes, that's what finally happened. அதுவே இறுதியாக நடந்தது. And they missed the will of God in their lives. தேவனுடைய சித்தத்தையும் அவர்கள் இழந்தார்கள். You know, and this can happen to everyone in any age. எந்த ஒரு நூற்றாண்டிலும் இது யாருக்கும் நடக்கலாம். Any age, any time. எந்த காலத்திலும் வரலாற்றிலே யாருக்கும் இது நேரலாம். It can happen in any age, any time. எந்த யுகத்திலும் யாருக்கும் இது நடக்கலாம். And we see that in the history of the church. சபையினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். You know, we see men and women who miss the will of God and the voice of God because they had a carnal mind that began to debate and reason God's word. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மாம்ச சிந்தையினாலே பகுத்தறிந்து தர்க்கித்ததினால் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் இழந்த மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். We've seen that, you know, people become so carried away with the practicality of the word. அவர்கள் அந்த வார்த்தையினுடைய நடைமுறை காரியங்களை அவர்கள் பார்க்கிறதினால் so much concerned about it அதை குறித்து அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருந்து about the practical aspects of the word வார்த்தையினுடைய நடைமுறை காரியத்தை அவர்கள் சிந்தித்து அதை இழக்கிறார்கள். Yes. Now the Lord wants to say something to us about this. இதை குறித்து தேவன் ஒன்று சொல்ல விரும்புகிறார். You know, when the Lord speaks to us தேவன் நமக்கு பேசும் பொழுது when the Lord speaks to us நமக்கு தேவன் பேசும் பொழுது we need to be open in our hearts நம்முடைய இதயத்திலே நாம் திறந்தவர்களாக காணப்பட வேண்டும். We are not to reason நாம் தர்க்கிக்க கூடாது. Even if we have something some doubt about it we need to yet submit to God நமக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். And many a time we see you know many who get caught with the practical aspect of the word அநேக வேளைகளிலே தேவனுடைய ஜனங்கள் அந்த நடைமுறை காரியங்களை குறித்து வார்த்தை நடைமுறை காரியங்களை குறித்து பிடிக்கப்படுகிறார்கள். From the Lord about it இதை குறித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றிருக்கிறேன். Based upon God's own word தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்திலே. Yes. Listen very carefully ஆகையால் கவனமாக கேளுங்கள். God's word when it comes to you உங்களுக்கு தேவனுடைய வசனம் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய சித்தத்தை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு and we should let that word remain in us without any debate எந்த ஒரு தர்க்கமும் இல்லாமல் அந்த வார்த்தை நமக்குள்ளாக தரித்திருக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். Yes. And that's what we see in the life of the disciples அதுவே சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். They had doubts அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. But they did not reject the word ஆனால் அவர்கள் வார்த்தையை நிராகரிக்கவில்லை. When Mary received that word from the Lord through the angel of God தேவனுடைய வார்த்தையை தேவதூதன் மூலமாக மரியாள் பெற்ற பொழுது அவளுக்கு சந்தேகம் இருந்ததுதான். And she asked the angel தேவதூதனிடத்தில் அவள் கேட்டால் it's not that she understood everything எல்லாவற்றும் புரிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. The angel said it shall happen ஆனால் தூதன் சொன்னால் இது நடக்கும். It shall happen இது நடக்கும். And she received that அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டால். So every word that God speaks தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் impossible it may be in the human mind மனிதனுடைய சிந்தைக்கு முடியாத காரியமாக இருந்தாலும் கூட You know that's where we respect God. அங்குதான் நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். As we read in Hebrews 11 he that cometh to God must believe that he is God as he is. தேவனிடத்திலே வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர்லே நாம் வாசிக்கிறோம். Yeah. Yeah, no. படு. Please read.
எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்று அவர் இருக்கிற விதமாகவே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரே பலன் அளிக்கிறவர். யாரெல்லாம் உண்மையாக தேடுகிறார்களோ அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அதை பெற்றுக்கொண்டு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேற்றத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு அதை நிறைவேற்றுவார். So it's very important. Let us not neutralize, you know, and bring to nothing that word he is speaking to us in these days. இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறதான வார்த்தையை நாம் தண்ணீர் கலப்பாக மாற்றி அதை மாற்ற வேண்டாம். Yes, but receive it. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Don't think about the practical aspect of it immediately. உடனடியாக அந்த வார்த்தையினுடைய நடைமுறை காரியத்தை யோசிக்க வேண்டாம். When it's going to happen, will it ever happen? Leave it. Just receive that word. எப்பொழுது நடக்கும் என்று சிந்திக்க வேண்டாம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Let that word remain in you. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக தரித்திருக்கட்டும். Let it not fall on the wayside. அது வழியிலே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்க வேண்டாம். Let it not fall on a ground there is not enough ground. அதிகமான மண்ணில்லாத கற்பாறையிலே விழ வேண்டாம். Let it not fall on a place where there are a lot of thorns that will choke it. அதை மட்டுப்படுத்துகிறதான முள்ளுள்ள இடங்களில் விழ வேண்டாம். Be open in your heart. ஆனால் நீங்கள் இருதயத்திலே திறந்திருந்து அந்த வார்த்தையை அமுக்க வேண்டாம். But be open in your heart. அந்த வார்த்தையை நசுக்க வேண்டாம். இருதயத்திலே திறந்திருங்கள். Let it remain in us. நமக்குள்ளாக அது தரித்திருக்கட்டும். Let's not nullify that word. அந்த வார்த்தையை நீங்கள் பூஜ்யமாக்க வேண்டாம். But let's open and receive that word. அந்த வார்த்தையை திறந்த மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். And remember that உணர்ந்து கொள்ளுங்கள். Every word you receive ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் பெறும் பொழுது is not going to be practical the next day. அடுத்த நாளே அது உடனடியாக நடைமுறையாக மாறாது. Every word that you receive from God தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் is not a word that is going to be practical next day in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த நாளே அது நடைமுறையாக மாறாது. But receive that word. ஆனா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓபன் ஹார்ட். திறந்த மனதோடு கூட உங்களுக்குள்ளாக அதை வைத்து வையுங்கள். Let it be lodged within your heart. உங்களுடைய இதயத்திலே அது தங்கி இருக்கட்டும். And when the time of testing that word would arise in your life. உங்களுடைய சோதனை நாட்களிலே அந்த வார்த்தை எழும்பும். You know when that time comes. அந்த வேளை வரும் பொழுது I want to tell you, you will see the grace of God and the power of God to walk in that word that you have received. நீங்கள் பெற்ற அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே நடப்பதற்கு தேவ கிருபையும் தேவ வல்லமையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். So don't think about it, when it's going to be, how it's going to be, but keep that word within your heart and the time comes, you will receive the strength, the faith, the enablement necessary to walk in that, to experience that word. அப்படியாக அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்து வையுங்கள். அது எப்பொழுது நடக்கும், அது எவ்வாறு நடக்கும் என்பதை குறித்து யோசிக்க வேண்டாம். அந்த வார்த்தையை நீங்கள் நிராகரிக்காமல் வைத்து வையுங்கள். அந்த வேளையிலே அது உங்களுக்கு வல்லமையை தரும். அந்த நாட்களிலே அது உங்களுக்கு வல்லமையை தரும். அந்த நேரத்திலே அந்த வார்த்தை உங்களை நிரூபிக்கும். Oh may God help us to understand this. இதை புரிந்துகொள்வதற்கு உதவி செய்வீர்கள், உதவி செய்யட்டும். You know, even so is our faith. இப்படியாகவே நம்முடைய விசுவாசமும் கூட. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். Faith is something that has to be alive in us. விசுவாசம் என்பது நமக்குள்ளாக உயிரோட்டமாக காணப்பட வேண்டும். Though இருந்தாலும் your faith may not be tried. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படாவிட்டாலும் கூட
your faith may be tried in small ways today. இன்று சில வகைகளிலே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படலாம். But your faith may not be stretched so much. உங்களுடைய விசுவாசம் மிகப்பெரிய அளவிலே வராமல் இருக்கலாம். But the faith has to be alive in us. ஆனால் அந்த விசுவாசம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். Yes. And that is called the living faith. அதுவே ஜீவிக்கிற விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. The faith lives within you. நம் உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் உயிராக இருக்கிறது. Trust in the living God. அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனை நம்புகிறீர்கள். And the situation hasn't come yet. அந்த சூழ்நிலை இன்னும் வரவில்லை. You know, when the situation comes, அந்த சூழ்நிலை வரும்பொழுது, that faith will arise. அந்த விசுவாசம் எழும்பும். Remember, faith doesn't come rushing at that moment in anybody's life. யாருடைய வாழ்க்கையிலும் உடனடியாக அந்த விசுவாசம் வருகிறது இல்லை. You know, but it is to be something that has to be within us alive. அது நமக்குள்ளாக உயிரோட்டமாக காணப்பட வேண்டிய ஒன்று. You know, that is called the practical faith. அதுவே நடைமுறை விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. That is called the living faith. அதுவே உயிரோட்டமான விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்குள்ளாக காணப்படுகிறது. It is growing. அது வளர்கிற ஒன்றாக இருக்கிறது. Faith to faith. விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு. There may not be a great situation in somebody's life. ஒருவருடைய வாழ்க்கையிலே பெரிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையை இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு அதை தியானித்துக் கொண்டிருந்தால், விசுவாசம் கேள்வியினாலும் and hearing by the word kelvi devude vasanathinalum varugirathu. So the faith is progressing in your life. Agave viswasam thodarchiyaga munnerugira ondru. Your trust in the Lord is becoming stronger. Ungalude devan mel irukkira ungalude nambikai balakkirathu. And then comes the situation in your life. Adarkapram sulalai varumbolude when that faith rises up within you ungalukkullaga viswasam elumbugirathu. And that is called the practical faith. Aduve nadaimurai விசுவாசமாகும். அதுவே ஜீவிக்கிற விசுவாசம். நமக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம் நடைமுறை விசுவாசமாகிறது. அந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தை திறந்த மனதோடு கூட, சரியான சிந்தையோடு கூட, எந்த ஒரு தர்க்கமும் இல்லாமல், எந்த ஒரு யோசனை இல்லாமல், saying how can it happen, எப்பொழுது நடக்கும், I don't think it can ever happen, இது நடக்குமா என்று நான் நினைக்கவில்லை, not like others, மற்றவர்களைப் போல் ஏன் இல்லை, I don't think I can make it, நான் வர முடியும் என்று நினைக்கிறேன் இல்லை, imagination and arguments, இதுவே மனிதனுடைய கற்பனையான வெறுமையான காரியம். Empty arguments will take you nowhere. இந்த வெறுமையான காரியம் உங்களை எந்த இடத்திலும் எடுத்து செல்லாது. It has kept you in a spiritual wilderness all these years. இவ்வளவு வருடங்களாக இந்த காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய பாலைவனத்திலே வைத்தது. Calling you to sup with him in this hour. ஆனால் தேவன் உங்களை தேவனோடு கூட போஷிக்க என்று அழைக்கிறார். It is time to set this self aside. அந்த சுயத்தை தள்ளி வைப்பது அவசியமாக இருக்கிறது. It is time to deny this self. அந்த சுயத்தை நிராகரிக்கிற நேரமாகும். It is time to agree with God and his word. தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் கூட ஒப்புமையாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. The word become a living word in us now and today. ஆகவே இன்று தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறதாக காணப்படட்டும். Cherish that word. அந்த வசனத்தை தியானியுங்கள். You know, and meditate on that word. அந்த வசனத்தை உங்களுக்குள்ளாக வளருங்கள். Pray over that word. அந்த வசனத்தை குறித்து ஜெபியுங்கள். Don't too much be concerned about the practicality of that word. அந்த வார்த்தை நடைமுறையை குறித்து அதிகமாக யோசிக்காதிருங்கள். Cherish that word. தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். Meditate on that word. அந்த வார்த்தையை தொடர்ந்து தியானியுங்கள். Pray over that word. அந்த வார்த்தையை ஜெபியுங்கள். This is how that word will continue to live within you. அப்படியாகவே இந்த வார்த்தையானது தொடர்ந்து உங்களுக்குள்ளாக ஜீவிக்கும். And then it will become a practical word in your life. அதற்கப்புறமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறை வார்த்தையாக மாறும். But many have ஆனால் அநேகர் ஒரு மனப்பாங்கை கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு நேராக சரியில்லாத மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்கள். You know, an attitude that takes the word lightly. அந்த வார்த்தையை அவர்கள் எளிதாக எடுக்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறார்கள். A heart that is not serious with the word that is being given by God today. தேவன் தங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தையிலே அவர்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறார்கள்.
full of unbelief. முழுமையாக அவிசுவாசத்தில் காணப்படுகிறார்கள். The natural man and the self comes first and then begins to debate and argue with that word. அந்த வார்த்தைக்கு நேராக முதலிலே அந்த சுபாவ மனிதனும் மாம்ச மனிதனும் வந்து அந்த வார்த்தைக்கு நேராக தர்க்கிக்கிறது. That's why the Hebrew writer says. ஆகவே எபிரேயர் சொல்கிறார். You know, let me turn to that scripture so that my brother will get it rightly. Hebrews chapter 4. எபிரேயர் 4 அதிகாரம். Yes. Verse 2. இரண்டாம் வசனம். Chapter 4 and verse 2. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, nor not being mixed with faith in them that heard it. ஏனெனில் சுவிசேஷம் they did not mix the word they heard with faith. அவர்கள் கேட்ட வசனத்தோடு கூட விசுவாசத்தை அவர்கள் கலக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். Now how is the word of God, how do you meet with God's word? இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எப்படி சந்திக்கிறீர்கள்? இன்று இரவு கூட hearing God's word, நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதான வேளையிலே receiving that word with faith, விசுவாசத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? How do you meet with God's word? எப்படி தேவனுடைய வசனத்தை சந்திக்கிறீர்கள்? That's very important. இது மிக முக்கியம். Do you meet with the word with faith in your heart? உங்கள் இதயத்திலே விசுவாசத்தோடு கூட சந்திக்கிறீர்களா? Do you meet with God's word in faith, exercising your faith? உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி அதை சந்திக்கிறீர்களா? You know, so when you receive God's word with that faith you have already, I tell you, it's going to bring a measure more of faith into your life. உங்களுக்குள்ளாக ஏற்கனவே ஜீவிக்கிற விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அந்த விசுவாசம் அதிக அளவில் பலப்படுகிறதை பார்க்கலாம். And you know, as yesterday we were gathered here, இங்கே நேற்று நாங்கள் கூடிய பொழுது, God began to place this thought within my heart. என்னுடைய இதயத்திலே தேவன் இந்த வார்த்தையை வைத்தார். You know, and the Lord wanted me to share that with us. இன்றும் தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். You know, so the Lord is calling his church to a place that we may sup with him. அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறதான நிலைமைக்கு தேவன் தன் சபையை அழைக்கிறார். That he may give his word to the church. சபைக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். That she may come to that place of overcoming and prevailing, ascending in the strength of that word. அந்த வார்த்தையின் பலத்தோடு கூட சபையானது அது வெற்றி கொண்டு மேற்கொண்டு வருகிறதான இலக்கத்துக்கு வர விரும்புகிறார். You know, and come to that overcoming and to his very throne. அப்படியாக ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்திற்கு வரும்படியாக விரும்புகிறார். So it's very important. ஆகவே இது மிக முக்கியம். So let's listen to God tonight very clearly. இன்று இரவு தேவனை தெளிவாக கேளுங்கள். How am I receiving his word tonight? இன்று இரவு தேவனுடைய வார்த்தையை எப்படி நான் பெறுகிறேன்? If we have made mistakes in the past, கடந்த காலத்திலே பிழை செய்திருந்தாலும் கூட, let's not repeat that anymore in our lives. அந்த தவற்றை மறுபடியும் நாம் செய்ய வேண்டாம். It did not profit them, the Hebrew writer says. அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எபிரேயர் சொல்கிறார். You have profited, you have suffered loss already. நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்றால் ஏற்கனவே நீங்கள் நஷ்டப்படுத்தி விட்டீர்கள் என்ற அர்த்தம். நை அகர் லாப் நை உடாயா தோ ஹானி உடாயா. தேவ வசனத்திலிருந்து லாபம் பெறவில்லை என்றால் profited, then you have suffered loss already in your life. உங்களுடைய தேவ வசனத்திலிருந்து லாபம் பெறவில்லை என்றால் நஷ்டம் அடைந்து விட்டீர்கள். In a place of defeat and poverty, not because God did not give his word to us, but we didn't receive it the way we should have received it in our lives. அப்படியாக தேவன் வார்த்தையை கொடுக்கிறது இல்லை என்பது நிமித்தமாக அல்ல, நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கூட பெறாதது நிமித்தமாக நீங்கள் ஆவிக்குரிய தரித்திரத்திலே காணப்படுகிறீர்கள். So we cannot blame God. ஆகவே தேவனை நாம் குற்றம் சொல்ல முடியாது. The church which is wretched, poor and naked. தேவன் தன்னுடைய அந்த சபைக்கு, அந்த நிர்பாக்கியமான இருக்கிற சபைக்கு, தரித்திர சபைக்கு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வாங்கு, open the door. கதவை திற, sup with me. என்னோடு கூட போஜனம் பண்ணு. But if she refuses. ஆனால் அவள் நிராகரிக்கிறாள். She will continue in that condition of blindness and poverty and wretchedness. அவள் தொடர்ந்து தரித்திரமாகவும் குருடாகவும் நிர்பாக்கியத்திலும் காணப்படுகிறாள். Now as you know, suddenly last evening in the meeting the Lord gave me this expression in my prayer of Israel in the Old Testament. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களை குறித்து நேற்று கூடுகையிலே ஜெபத்திலே எனக்கு உணர்த்தினார்.
You know, it just came spontaneously in prayer, and the Lord led me further to spend some time with that word. என்னுடைய ஜெபத்திலே நேற்று தொடர்ந்து தேவன் இதை கொடுத்தார், அதற்கு அப்புறமாக தியானிக்க நேரம் கொடுத்தார். Yes. Now, turn with me. You know, we see in the book of Exodus, chapter 16. யாத்திராகமம் 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். Exodus chapter 16. யாத்திராகமம் 16. Verse 2, to save time. Rendam vasanam. Yes. Chapter 16 of Exodus, verse 2. And the whole congregation of children of Israel murmured against Moses and Aaron in the wilderness. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் அரோதுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. Verse 3. And the children of Israel said unto them, Would to God we had died by the hand of the Lord in the land of Egypt, when we sat by the flesh pots, and when we did eat bread to the full. For ye have brought us forth into this wilderness to kill this whole assembly with hunger. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். Yes. Now this is what happened with the people who were saved by the blood of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இது நேர்ந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பலத்த கரத்தினால் செங்கடலை கடந்தவர்கள், have seen the mighty hand of God in their lives, தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தேவ கரத்தை அனுபவித்தவர்கள். Now this, you know, they've seen many mighty miracles. அவர்கள் பயங்கரமான தேவனுடைய கரத்தை அனுபவித்தவர்கள். எகிப்திலும் கூட, எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாகவும் கூட, that would have been sufficient for them to trust in Jehovah God. யெகோவாகிய தேவனை நம்புவதற்கு அது போதுமானதாக இருந்தது. To believe in the God of Abraham. ஆபிரகாமின் தேவனை நம்புவதற்கு போதுமானதாக இருந்தது. You know, but they were not in that place. ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் இல்லை. You know, and then we see in verse 15. அதற்கப்புறமாக 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Yes. And when the children of Israel saw it, they said one to another, it is manna, for they wist not what it was. And Moses said unto them, this is the bread which the Lord hath given you to eat. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். This is the bread, இந்த அப்பம், which the Lord hath given you to eat. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். Yes. This is the bread, இந்த அப்பம், which the Lord hath given you to eat. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். You know, so we see also, you know, when we turn to the book of Numbers. எண்ணாகமம் புத்தகத்தை பார்க்கிறோம். The book of Numbers. எண்ணாகமம். And chapter 11. 11ஆம் அதிகாரம். The book of Numbers, chapter 11. Yes. We are reading at verse 4. Nalam vasanam. And the mixed multitude that was among them fell a lusting. And the children of Israel also wept again, and said, Who shall give us flesh to eat? We remember the fish which we did eat in Egypt freely, the cucumbers and the melons and the leeks and the onions and the garlic.
But now our soul is dried away. There is nothing at all beside this manna. Beside this manna before our eyes. பின்பு அவர்கள் அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். Let's be open to the Holy Spirit. இப்பொழுது ஆவியானவருக்கு திறந்திருங்கள். God gave manna, which is the bread of God from heaven. வானத்திலிருந்து இறங்கிய மன்னாவாகிய அப்பத்தை தேவன் கொடுத்தார். Yes. There are a lot of things about that very expression, bread of God. தேவனுடைய அப்பம் என்கிறதிலே அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. That bread. அந்த அப்பம். That bread which came from heaven. வானத்திலிருந்து வந்த அந்த அப்பம். The Lord Jesus said in John chapter 6. யோவான் 6-லே தேவன் சொன்னார், My Father will give you bread. என் பிதா உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பார். எல்லாரும் சொன்னார்கள், அதிகமாக எங்களுக்கு கொடுங்கள். I am that bread. நானே அந்த அப்பம் என்று சொன்னார். They never had any more hunger. அதற்கப்புறம் அவர்களுக்கு பசி போய்விட்டது. All their hunger left. அவருடைய எல்லா பசியும் போய்விட்டது. Because their desire was for some other bread. அவர்களுக்கு வேறொரு அப்பத்தில் இச்சை இருந்தது. That God has given to us. But let's come back to the scripture. நாம் மறுபடியும் என்னாமத்துக்கு வருவோம். The Lord said, Moses said, This is the bread of God given to you. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று மோசே சொன்னார். You know, but we see that they loathe the bread. அந்த அப்பத்தை அவர்கள் அசட்டை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். Yes, loathed it. அதை துச்சமாக மதித்தார்கள். That bread from heaven. அந்த வானத்திலிருந்து அப்பத்தை துச்சமாக எண்ணினார்கள். Little respect. அதற்கு அவர்கள் கணம் கொடுக்கவில்லை. For that heavenly meal. அந்த வானத்தின் அப்பம். Compared to the earthly meal they had feasted on. அவர்கள் புசித்த அந்த பூமிக்குரிய அப்பத்தோடு கூட அதை ஒப்புமைப்படுத்தினார்கள். பாவத்திற்கு அடிமையாக இருந்த பொழுது புசித்த அந்த அப்பத்தை, அந்த இறைச்சியை அவர்கள் இதோடு கூட ஒப்புமைப்படுத்தினார்கள். இங்கே தேவன் வானத்திலிருந்து இந்த அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதற்காக அவர்கள் பிரயாசப்படவில்லை. It didn't cost them a penny. அவர்களுக்கு எந்த ஒரு கிரயமும் இல்லை. It was just free for them. அவர்களுக்கு மிக இலவசமாக இருந்தது. All that they had to do was just go out and pick it up. சும்மா வெளியே போய் அதை எடுக்க வேண்டியதே, அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. That's all they were told to do. இது மாத்திரமே செய்ய அழைக்கப்பட்டார்கள். It was so freely given to them. அவர்களுக்கு அது மிக இலவசமாக இருந்தது. But ஆனால் They loathed it. அதை அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள். They had no appreciation for it. அதற்காக அவர்கள் பாராட்டவில்லை. That this manna was to be their food for the rest of the years. இந்த மன்னாவே அவர்களுக்கு எல்லா வருடங்களும் இருக்கிறதாக கொடுக்கப்பட்டது. For 40 years they were to eat this manna. 40 வருடங்களுக்கு இந்த மன்னாவே அவர்கள் புசிக்க வேண்டியதாக இருந்தது. It was to prepare them all the way till they cross over to the land of promise. அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு வரும் வரையிலே அது அவர்களுக்கு புசிக்க வேண்டியதாக இருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. You know, for we see therefore they didn't have a heart of appreciation for that which God provided for them. தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்ததான அந்த காரியத்தை குறித்து அவர்கள் பெரிதாக எண்ணவில்லை. And they were upset. அதை குறித்து அவர்கள் அதிருப்தி அடைந்திருந்தார்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள். Yes, and not only that. அது மாத்திரமல்ல. Now look at their hearts. அவருடைய இருதயத்தை பாருங்கள். As we read verse 5. 5-ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். We remember the fish. நாம் அந்த மச்சங்களை நினைக்கிறோம். It's not only they said that we are fed up of this bread you are giving to us. நீங்கள் கொடுத்த அந்த அப்பத்திலே எங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்பது மாத்திரமல்ல.
Not only that, we are fed up of it. அதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடையவில்லை என்பது மாத்திரமல்ல, But they said, but we remember. நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். We remember our meals in Egypt. எகிப்தினுடைய அந்த போஜனத்தை நினைக்கிறோம். Oh, the fish that we ate there. அங்கு நாங்கள் சாப்பிட்ட மச்சங்கள். And everything else that we ate there. அதோடு கூட சாப்பிட்ட அநேக காரியங்கள். And you know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள்? This is the deception. இதுவே அங்கு வஞ்சனை. You know, and that's a deception we should see. இந்த வஞ்சனத்தை நாம் பார்க்க வேண்டும். You know, we did eat in Egypt freely. எகிப்திலே நாங்கள் இலவசமாக சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள். They were working like donkeys. அங்கு அவர்கள் கழுதைகளைப் போல வேலை செய்தார்கள். They were working in bricklaying from day till late nights. அவர்கள் காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்தார்கள். They had hard mark, you know, masters over them. அவர்களுக்கு மேலாக ஆளோட்டிகள் இருந்தார்கள். Their whips were lashing at their backs. அவர்கள் அந்த சாட்டையினால் முதுகிலே அடி வாங்கினார்கள். And you know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? It was freely given to us. எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. What deception that is. என்ன ஒரு வஞ்சனை இது? They were eating the meal of slavery. அந்த அடிமைத்தனத்தின் போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். They were eating the meal of bondage. அந்த கொத்தடிமையின் போஜனத்தை சாப்பிட்டார்கள். Precious then. என்ன? This heavenly meal, that the bread of heaven, the bread from heaven that God was providing for them freely. அவர்களுக்கு இலவசமாக தேவன் கொடுத்த வானத்தின் அப்பம் எவ்வளவு பெரியதான ஒரு காரியமாக இருந்தது. What deception that is. என்ன ஒரு வஞ்சனையில் இருந்தார்கள். And how true that is. என்ன ஒரு உண்மை இது. With the life of God's people today. இன்றும் கூட தேவனுடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. தேவனுடைய வசனத்தை துச்சமாக எண்ணுகிறார்கள். உலகம் கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Thinking that that's going to be more, you know, that's going to do good for their lives. அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை அது மாற்ற போகிறது என்று நினைக்கிறார்கள். They do not realize. அவர்கள் உணர்கிறதில்லை. It's the meal of bondage. அது அடிமைத்தனத்தின் போஜனம் என்று. It's the meal of slavery. அது அடிமைத்தனத்தின் ஆகாரம் என்று. And look at what they said here. அவர்கள் சொன்னதை பாருங்கள். You know, now they say. அப்பர் சொன்னார்கள். Here in verse 6. ஆறாம் வசனம். But now our soul is dried away. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. மீன்ஸ் அர்த்தம் என்னவென்றால், the food Lord you are giving, it is not doing any good in me. நீங்கள் கொடுக்கிற போஜனம் எனக்குள்ளாக ஒன்றும் நல்லதாக செய்யவில்லை என்ற அர்த்தம். Deceitful that is. என்ன ஒரு வஞ்சனை இது. You know, and isn't it true today that many believers, like Israel of old, saved and baptized, their attitude is the same towards God's word today. இன்றும் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அநேக தேவனுடைய ஜனங்களுடைய மனப்பான்கு அந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களை போலவே இருக்கிறது. You know, when you read verse 7, ஏழாம் வசனம், look at what it says. அங்க என்ன சொல்கிறது? And the manna was as coriander seed, and the color thereof as color of delirium. You know, and we see here very clearly that, you know, in other words, it was pleasant to the eye. அது கண்களுக்கு மிகவும் நன்றாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். And it was good. அது மிகவும் நன்றாக இருந்தது. And the people went about and gathered it and ground it in mills and beat it in a mortar and baked it in pans and made cakes of it, and the taste of it as the taste of fresh oil. ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள், அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. Yes. Yes. It was so good. அது மிகவும் நன்றாக இருந்தது. It was not just a, you know, something looking like a small thing and then you have to eat it like that, but you could make many things out of it. அது ஏதோ ஒரு சிறிய வஸ்து அல்ல, அந்த
மன்னாவானது அதை அதை கொண்டு அநேக பதார்த்தங்களை உண்டாக்கலாம். It was not to be called a dry bread. அது ஒரு ஒரு காய்ந்த ரொட்டி அல்ல. It was not a dry bread. அது காய்ந்த அப்பம் அல்ல. The heavenly bread has all the vitamins for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்துள்ள போஷணமும் அந்த வானத்தின் மன்னாவில் இருக்கிறது. God who created you. தேவன் உங்களை படைத்த தேவன் is now giving you a meal. இங்க இங்க உங்களுக்கு ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். It will feed you all the years to come. வருகிற எல்லா வருஷங்களையும் அது உங்களை போஷிக்கும். He knows that that's good enough. அது போதுமானது என்று அவருக்கு தெரியும். You don't have to go for anything to have protein. வேறு எந்த to go for something to have some other mineral in your body. வேறு வேறு எந்த ஒரு சத்துள்ள ஆகாரம் புசிப்பதற்கு எங்கும் போக தேவையில்லை என்று அவருக்கு தெரியும். But they said அவர்கள் சொன்னார்கள், soul is dried up. எங்களுடைய உள்ளம் வாடி போயிற்று. They called it dry bread. அவர்கள் அதை வாடிய அப்பம் என்று அழைத்தார்கள். Egypt and the bread that they ate there. அங்கு எகிப்திலே அவர்கள் சாப்பிட்ட அந்த அப்பத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். They talked about the Egypt's, you know, the cheap attitude they had. They brought it out before God. அவர்கள் எகிப்திலே இருந்த அந்த அந்த தாழ்வான அந்த மனப்பாங்கை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அங்கு சொன்னார்கள், நாங்கள் விலைக்கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம். ஆனால் அது விலைக்கிரயம், அது அவருடைய அவர்களுடைய ஜீவனை அவர்கள் It was at the cost of their life they were eating and drinking. அவர்கள் அங்கு feasting. அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய ஜீவனை வைத்து அவர்கள் அதை சாப்பிட்டு குடித்தார்கள். இன்றும் அதை அவர்கள் செய்ய விரும்பினார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை தண்ணீர் கலப்பாக விரும்பினார்கள். தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அவசுவாசப்படுகிறார்கள். அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் சுத்தமாக எண்ணினார்கள். அவர்களை ரட்சிக்கக்கூடிய அந்த வார்த்தை, அவருடைய மனதை மாற்றுகிற அந்த வார்த்தை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய சித்தங்களை save their soul in this present time. இப்பொழுது கூட அவருடைய ஆத்துமாவை மாற்றுகிற அந்த வார்த்தையை துச்சமாக எண்ணினார்கள். No respect for God. அந்த வார்த்தைக்கு எந்த ஒரு கனமும் இல்லை. எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். But this manna. இந்த வார்த்தை மன்னா, இந்த இந்த மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லையா? That actually, you know, ridicules God and brings God low. அது தேவனை நிந்திக்கிறது, தேவனை அது மட்டுப்படுத்துகிறது. Yes. Remember. You know, I was really blessed meditating. I never thought the Lord would lead me to this. இப்படியாக தேவன் என்னை வழிநடத்துவார் என்று நினைக்கவில்லை. You know, remember, manna was not a food of curse. மன்னா என்பது சாபத்தின் அப்பம் அல்ல. The Lord said, the Lord God said, தேவன் சொன்னார், கர்த்தராகிய தேவன், you know, when Adam and Eve sinned in the garden, அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபொழுது, the Lord said, தேவன் சொன்னார், by the sweat of your face you will eat or you will have your bread. உன்னுடைய முகத்தின் வேர்வையினால் நீ போஜனம் பண்ணுவாய் என்று சொன்னார். That is how you will have your bread. அப்படியாகவே நீ அப்பத்தை பெறுவாய் என்று சொன்னார். By the sweat of your forehead. உன்னுடைய முகத்தின் வேர்வையினால். The sweat of your face. உன்னுடைய நெற்றி வேர்வை சிந்தி நீ சாப்பிடுவாய். That is how you are going to have bread. இப்படியாகவே அப்பம் உனக்கு கிடைக்கும் எல்லா வாழ்க்கையிலும். Yes. ஆனால் for the redeemed of God's people. தேவனால் விடுதலை செய்த ஜனங்களுக்கு God had another bread. அவர்களுக்கு வேறொரு அப்பத்தை தேவன் வைத்திருந்தார். God had another bread. அவர்களுக்கு வேறொரு அப்பத்தை வைத்திருந்தார். And this bread that comes from heaven, the bread from God, is not a bread of curse, but it's a bread of great blessing. இந்த அப்பம் வானத்திலிருந்து தேவனால் கொடுத்த அப்பம், அது சாபத்தின் அப்பம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் அப்பமாகும். It is free of அது சாபத்திலிருந்து இல்லாமல் இருக்கிறது. It ashishka. Yes. சாபம் இல்லாத அப்பம் அது. Yes. It's a bread of blessing. அது ஆசீர்வாதத்தின் அப்பம்.
Yes. Ashish and Mubarak is the same word. Okay. And it came from God. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. It's free of a curse. அது சாபம் இல்லாமல் இருந்தது. Yes. It is free from sin. பாவம் இல்லாத அப்பம் தேவனுக்கு மகிமை. It is not the labor of man. மனிதனுடைய பிரயாசம் அல்ல அது. But it's the labor of அது தேவனுடைய பிரயாசமாக இருந்தது. Rather coming from வானத்திலிருந்து வந்த அப்பம் தேவனுக்கு மகிமை. இருந்தாலும் அதற்கு அவர்கள் அதை துச்சமாக மதித்தார்கள். அந்த அப்பத்தை மதித்தார்கள் என்றால், இன்று உங்களுக்கு கேட்கிறேன் ஒரு கேள்வி, என்று கேட்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் வரவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை அதை சோதிக்கும். What is your attitude towards God's word that has been coming to உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தைகளை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? Do we look at this word with the cheapness of Egypt in our lives? எகிப்தினுடைய அந்த துச்சத்தனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறீர்களா? With the cheapness, அந்த துச்சத்தை, yes. எப்படி இருக்கிறீர்கள்? How do you take? God is calling his church to supper. தேவன் தன்னுடைய சபையை போஜனம் செய்ய அழைக்கிறார். நீங்கள் எப்படி எடுக்கிறீர்கள்? Yet Israel scorned at God's provision. தேவனுடைய ஏற்பாடுகளை இஸ்ரவேலர்கள் அவர்கள் பரியாசம் செய்தார்கள். Remember in the beginning. ஆரம்பத்திலே நீங்கள் பாருங்கள். They admired the Lord's provision. தேவனுடைய as we see in Exodus chapter 16. Let's go back again. யாத்ராகம் 16-லே அந்த ஆரம்பத்திலே அவர்கள் அதை, and they didn't know what it அது அவர்களுக்கு என்னவென்று தெரியாமல் இருந்தது. And they said it's manna. அவர்கள் சொன்னார்கள் இது மன்னா என்று. They didn't know what அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. Yes. They did not ridicule it at that time. அந்த நேரத்திலே அவர்கள் அதை தூசிக்கவில்லை. They did not scorn at it at that. அந்த நேரத்தில் அதை பரியாசம் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுதோ they began to despise. அதை அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள். I have seen this happening with God's. இது தேவ ஜனங்களில் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். You know, when தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய ஆழமான காரியங்களை கேட்கும் பொழுது, when they hear about மகிமையுள்ள சபைக்கு பங்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்கும் பொழுது, தன்னுடைய சபைக்கு இந்த கடைசி காலங்களிலே தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை ஜெயவாளிகளாக அழைக்கிறார். பெந்தகோஸ்துக்கு மேலாக போக வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன அற்புதமான வார்த்தை! இந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தையை நான் கேட்டதில்லை. அந்த முதலிலே இஸ்ரவேலர்கள் மன்னாவை பார்த்தது போல. ஆனால் இப்பொழுதோ சில நேரங்களுக்கு அப்புறம், after some time they began to despise that. ஆரம்பத்தில் அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். இன்று நான் கேட்கிறேன், எங்கே இருக்கிறீர்கள் என் நண்பர்களே? எங்கே இருக்கிறீர்கள் என் சகோதர சகோதரிகளே? எங்கே இருக்கிறீர்கள்? தேவனுடைய விலையேற்பற்ற அந்த வார்த்தையை துச்சமாக எண்ணுகிறீர்களா? கிறிஸ்துவின் சபையில தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ஆலோசனைகளை கேட்கும்படியாக நமக்கு முன்பாக மேஜையை விரித்திருக்கிறார். அது உங்களுக்கு துச்சமாக இருக்கிறதா? உங்களுடைய சிந்தையினால் அதை நீங்கள் பகுத்தறிகிறீர்களா? உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த மன்னா தானா? பட் திஸ் மன்னா, இதை தவிர வேறொன்றும் இல்லையா? இஸ் தேர் நதிங் மோர்? உணர்ந்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் ஹவ் பீவிஷ் வாஸ் தேர். அவர்களுடைய பிரதியுத்தரம் எவ்வளவு மோசமாக இருந்ததை நீங்கள் பாருங்கள். பீவிஷ் மீன்ஸ் வாட்?
எவ்வளவு எரிச்சல் தருகிற ஒரு பிரதியுத்தரமாக இருந்தது என்று பாருங்கள். எரிச்சல் தருகிறதான பிரதியுத்தரம் வார்த்தை. மனிதனுடைய மனிதனுடைய திருப்தியற்ற மனம், mind of man, மனிதனுடைய திருப்தியற்ற சிந்தை, satisfied mind of man, the asandust mind, unki asantushti bhari soch ko dekhiye. Yes, you know, the discontented mind will find fault with and the manidanudaiya dhrutiyatra and the manam pilai illada and kaaryathilirundhu pilaiyai kandupidikkirathu. Asantushti poodu jo unke sochti usko ganamaga kelungal. Yes, listen carefully. Now this nam ellorukkum idu nadakkirathu. Discontented minds will find fault, திருப்தியற்ற அந்த சிந்தையானது அந்த தவறில்லாத அந்த காரியத்திலே தவற்றை கண்டுபிடிக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். Yes, remember that. தேவன் இதிலிருந்து விடுதலை செய்யட்டும் நம்மை. Oh, may God deliver us. They undervalued தேவனுடைய அனுகூலத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள். The favors that God poured out on them, தேவன் அவர்களுக்கு மேலாக ஊற்றிய அந்த எல்லா கிருபைகளையும் அவர்கள் குறைவிட்டு குறைவாக மதிப்பிட்டார்கள். Now, அந்த வார்த்தை பாரமாக இருந்தது அவர்களுக்கு. That word is very heavy. அந்த வார்த்தை அவர்களை பரிசோதித்தது. That word is very searching. When I thought about, I was spending time, I was really, உங்களுக்கு மேலாக தேவன் கொடுத்த அந்த அனுகூலத்தை அனுகிரகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்களே. Look at your own life. The privileges God has poured out on you, do you value it? Jo saubhagya usne hame diye hai, devanukku therindirungal. Israel putrargal devanudaiya anugrahathai avargal kuraithu madippittargal. Please, ungalai kurithu enna? Be open to God. Ennai kurithu enna? Ondrume illai. Indha manna dana? Undervalued. இந்த மன்னா தவிர வேறொன்றும் இல்லையா? How about you? How about me? Nothing. இந்த மன்னாவை தவிர தேவன் வேறொன்றும் தர மாட்டேங்கிறாரே. Nothing but this manna. Nothing God is giving us but this manna. நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதிப்போம். Let's really search our hearts. உங்களுடைய திருப்தியற்ற மனதினால் தேவனுடைய அந்த விலையேற பெற்ற அனுகிரகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். Undervalue God's favors. தயவு செய்து செய்ய வேண்டாம். அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம். தேவனுடைய அனுகிரகம் இது. நம்மளுடைய திருப்தியற்ற மனதினால் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். இது நம்ம எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை. God's favors by கிறிஸ்துவின் சபையிலே இணைத்த அனுகிரகத்தை பாருங்கள். உங்களுக்கு மேலும் தேவன் கொடுத்த அனுகிரகத்தின் உதவியை பாருங்கள். பலவிதமான காரியம். The favor of bringing you into the body of believers. Look at the other favors God has given to you. The health God has given to you. ஆனாலும் பல வேளைகளிலே, you know, many other things. அவரிலே நாம் பிழையை கண்டுபிடிக்கிறோம். அவர்கள் திருப்தி அடையவில்லை. We find fault with him. அவர்கள் விரும்பிய அந்த இறைச்சியை விரும்புகிற வரையிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. They could not be satisfied. அவர்கள் திருப்தி அடையவில்லை. Until they அவர்களால் முடியாத இருந்தது. Flesh that they wanted. ஜப்தக்கி ஜோ மாஸ் கோ கானா சாஹதே தே.
ஆஜ் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு நிறைய விலங்குகள் இருந்தது. Yes. They could not be. Yes. Now remember. பலி செலுத்துவதற்கு அந்த விலங்குகள் அது தேவைப்பட்டது அவர்களுக்கு. Yes. And they were called to offer those animals also for அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்டது என்றால் அதை அடித்து புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை. And if they wanted to have some flesh, God didn't tell them not to kill and eat them. அதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் அது அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தேவனே, நீங்கள் வெளியே கொண்டு வந்தீர், நீர் எங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். அங்கு அவர்களுக்கு கொடுக்க But they wanted something from God. அங்கு நீங்கள் எங்கள் கொடுத்தீர்கள், இப்பொழுதும் கொடுங்கள். That God, you brought us. அவர்களுக்கு தேவ You now have to provide for us. தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் வனாந்தரத்திலே அவர்களை கொல்லுவதற்கு அழைக்கவில்லை. But God did provide them. வனாந்தரத்திலே அவர்களை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. In the wilderness. இங்கு உண்மை என்னவெனில் அவர்கள் போஜனத்தை மாத்திரம் விரும்பவில்லை. அவர்கள் போஜன பந்தியை விரும்பினார்கள். You know, so the reality here is what they wanted was not just food. They wanted to அவர்கள் அந்த போஜனத்தின் பந்தியின் கொண்டாட்டத்தை விரும்பினார்கள். They want to have a feast. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான போஜனத்தை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அதற்கு மேலாக பந்தியை விரும்பினார்கள். It was not just food for sustaining them, but they wanted a feast in their lives. அவருடைய மாம்ச மனிதர்களே இருக்கிறதான வலுவான ஆசையை நாம் பார்க்கிறோம். You know, so we see the strong drive in their flesh, in their natural man. சங்கீத புத்தகம் 78. Yes. Now I just want to take us to the book of 19:20. Psalm 78. And I would like to read verse 19. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். Verse 18. Okay. And they tell அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? They said, can God furnish a table? அவர்கள் ஏதோ ஒரு போஜனத்தை விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் போஜன பந்தியை விரும்பினார்கள். Yes. So what they wanted was not just food. தேவனுடைய வல்லமையை அவர்கள் நம்பவில்லை. தேவனுடைய நன்மையை அவர்கள் நம்பவில்லை. Yes. And they distrusted the power of God. தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் போதுமானதாக இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். God and the goodness of God. யார் என்று சொல்கிறார்கள்? யார் கொடுப்பார் என்று கேட்டார்கள். இன்றும் கூட தேவ ஜனங்களிலே இப்படிப்பட்ட மனப்பான்மை எவ்வளவு அதிகமாக காணப்படுகிறது. தேவன் செய்ய முடியுமா? இந்த மனவாட்டியாக அழைத்திருக்கிறார் என்னை. இந்த சரீரத்திலே அழைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் தேவன் என்னை இழைத்திருக்கிறார். He has called me to be part of this bride. இருந்தாலும் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் உதவி செய்ய முடியுமா? தேவனால் முடியுமா? I know God. தேவனால் இது செய்ய முடியுமா? But yet can God help me concerning my future? தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். Can God? நம்முடைய சிந்தையை பாதுகாக்கட்டும். நம்மளுடைய மனதை பாதுகாக்கட்டும். இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நம்மை தேவன் பாதுகாக்கட்டும். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய நன்மைகளையும் அது அவிசுவாசமாக இருக்கிற அந்த சிந்தையை தேவன் என்னுடைய சூழ்நிலைக்கு போதுமானவரா? அதன் அர்த்தம் என்ன?
தேவனால் முடியுமா என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? தேவனால் கொடுக்க முடியாது என்ற அர்த்தம். தேவனால் முடியாது என்ற அர்த்தம். What does that mean? அதற்கு மாறாக என்ன சொல்லி இருக்கலாம் அவர்கள்? தேவனே means God cannot give us. எங்களுக்கு ஒரு இறைச்சி தேவைப்படுகிறது, அதை சாப்பிட விரும்புகிறோம். தேவனே அதை சாப்பிட விரும்புகிறோம், தயவு செய்து அதை எங்களுக்கு கொடுங்கள். உண்மையா இல்லையா? அது சரியான மனப்பாங்காக இருந்திருக்கும், அது சரியான சிந்தையாக இருந்திருக்கும். சில இறைச்சிகளுக்காக பசியா இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியும் தேவனே. ஆனால் அவர்கள் கேட்டார்கள், தேவனால் தேவனால் முடியுமா? If it is in your will, provide for me, Lord. அது மாம்சத்தின் சிந்தை, சுபாவத்தின் சிந்தை, நமக்குள்ளாக இருக்கிற சுயம், தேவனுக்கு மதிக்காத ஒரு தன்மை, தேவனுடைய அனுகிரகத்தை குறைத்து மதிப்பிடுகிற அந்த தன்மை, அவர்கள் முறுமுறுக்கிறதுக்கு விட்டு கேட்டிருந்திருக்கலாம். சிலருடைய ஜெபங்கள் முறுமுறுப்பாக இருக்கிறது. அவருடைய சில பேருடைய ஜெபங்கள் முறுமுறுக்கிற ஜெபமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஜெபங்கள் எல்லாம் முறையீடாகவே இருக்கிறது. ஆனால் ஜெபம் என்பது தேவனுக்கு நேராக இருக்கிற விண்ணப்பமாகும். தேவனை உம்முடைய சித்தமாக இருந்தால் எனக்கு கொடும். தேவனை கோபப்படுத்தி முறுமுறுக்கிற ஜெபத்திற்கு பதிலாக அவர்கள் ஜெபித்திருக்க வேண்டும், வேண்டி இருக்க வேண்டும். They would have prayed instead of murmuring and provoking God. அப்படியாகவே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், நன்றாக போஷிக்கப்பட்டார்கள். I know the time is going. So they did eat. அவர்களுக்கு இறைச்சி தேவை இருந்தது. அவர்களுக்கு இறைச்சியை தேவன் கொடுத்தார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் 30 பாருங்கள், 30 வசனம், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. But look at verse 30. They were not estranged from their lust. என்ன ஒரு பயங்கரமான காரியம் இது. இன்னொரு மொழியாக்கம், let me read from another translation that verse. Yes, just a moment. Hallelujah. அவர்கள் புசித்து திருத்தடைந்தார்கள். So the people ate. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே God had given them what they wanted. While they were still eating, தேவகோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. God became angry with them and killed some of them, of the healthiest of them. That's not the translation I was looking for, sorry. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் எதை இச்சித்தார்களோ தேவன் அவர்களுக்கு அதை கொடுத்தார். Yes, this is the one. So they ate. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுப்பதற்கு அவர்கள் பயப்படவில்லை. And he gave them what they craved and lusted for.
But scarce had they stilled. அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொழுது கூட அந்த இச்சையை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்வத்தினால் அவர்கள் இச்சித்தார்கள். They lusted greedily. அவர்கள் அந்த இறைச்சியை தேவனிடத்தில் கேட்டார்கள், தங்களுடைய போஜனத்திற்கு என்று அல்ல, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக கேட்டார்கள். Not for food, but to fulfill their lust. அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அல்ல. Yes. Not for their survival. அவர்கள் கேட்ட அந்த போஜனம் இறைச்சி, அந்த அவர்கள் கேட்ட அந்த மாம்சமான இறைச்சி அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அல்ல, அவர்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக கேட்டார்கள். அதற்காக அவர்கள் இச்சித்தார்கள். உணருங்கள், இறைச்சி தேவனால் தடுக்கப்படவில்லை, அது நல்ல ஆகாரமாக இருக்கலாம். Remember, meat was not forbidden by God. நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அதற்கு நேராக நாம் இச்சித்தால் அந்த நல்ல காரியம் கூட தீங்காக மாறிவிடும். That which is even lawful, the மறுபடியும் கேளுங்கள், becomes evil in one's life. I will say that again. நீங்கள் கேட்கிற காரியம் அது நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அதை அதற்கு நேராக இச்சித்தால், இச்சையோடு கூட கேட்டால், அந்த நல்ல காரியம் கூட தீங்காக மாறிவிடும். When we lust for that which is lawful, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கிறது, அது தவறில்லாததுதான். ஆனாலும் அதற்காக நீங்கள் இச்சிக்கும் பொழுது, அதை பெறுவதற்கு நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, அது தேவனுக்கு முன்பாக அது தீங்காக இருக்கிறது, அது நன்றாக இருந்தாலும் கூட தேவனுடைய பாதையை அது இழக்க செய்கிறது. தேவன் தன்னுடைய சபையை அழைக்கிறார், அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக. அதுவே சிங்காசனத்தின் வழி. God is calling his church. நமக்கு முன்பாக மேஜையை அவர் விரித்திருக்கிறார். It's the way to the throne. அந்த பெரிய போஜனத்தை போசிக்க அழைக்கிறார். அது வானத்தின் அப்பம். He is spreading a table before us. He is calling us to that great வானத்தின் அப்பம். The bread of heaven. வானத்தின் அப்பமாகிய தேவனே, நான் விரும்பும் வரை அதை கொடுங்கள். Bread of heaven. அந்த மனப்பாங்கு நமக்கு காணப்பட வேண்டும். Feed me till I. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உபாகமத்திலே மோசே புதிய தலைமுறைக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார். உங்களுடைய பிதாக்கள் அந்த மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள், தாங்கள் அறியாத மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். மன்னா எப்படி செயல்படும் என்பதை அவர்களுக்கு அறிய தேவையில்லை. அதனுடைய விகிதம் இவ்வளவு அவ்வளவு என்று அதை அறிய தேவையில்லை. அது போதுமானது என்று தேவனுக்கு தெரியும். அவர்களுக்கு அது போதுமானது. God knows that it is sufficient. எப்படியாக அவர்கள் அதை வாஞ்சித்து அதை செய்து உண்டார்களோ அப்படியாகவே அந்த ருசியாக அது மாறியது. You know, whatever taste they needed, it became that taste.
அவர்கள் எந்த ருசியாக இருக்க வேண்டும் அவர்கள் வாஞ்சித்தார்களோ அந்த ருசியாகவே மன்னா மாறியது என்று ஒரு மனிதர் சொல்கிறார். The manna became what they desired to be in their mouth. That is what one of the early writers say. நீங்கள் எந்த ருசியோடு கூட அதை புசிக்க விரும்புகிறீர்களோ. Like Chinese, it becomes like maybe. I'm just talking out of. ஆனால் அது ஒரே மன்னா தான். அது எந்த ருசியோடு கூட நீங்கள் புசிக்க விரும்புகிறீர்களோ அதாகவே மாறியது. It became what they desired. நாம் எல்லோருக்கும் வருகிற ஒரே வார்த்தை. How wonderful that thought is again. The word that comes to all of us, same word. But how that word permeates into your life, works it in one way, challenges in one way, comes into my life, delivers me from something, burns something in somebody else. Hallelujah. நாம் கேட்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான். அது ஒவ்வொருவருக்கும் எப்படி ஊடுருவுகிறது என்று பாருங்கள். ஒருவருக்கு அது பாரத்தை கொடுக்கிறது, ஒருவருக்கு விடுதலை செய்கிறது. Oh, I wish to hear some hallelujahs, but nobody is here, of course. That same bread. ஒரே அப்பம் தான். That same அந்த ஒரே அப்பம். I want to tell you. That bread. அந்த அப்பம். Men have eaten through centuries. நூற்றாண்டுகளாக தேவ ஜனங்கள் புசித்திருக்கிறார்கள். Men have eaten all their life. அவருடைய வாழ்க்கை முழுவதும் புசித்திருக்கிறார்கள். Even in the last days of their life they said give me ever more than. அவருடைய கடைசி காலங்களிலும் சொன்னார்கள், தேவனே இந்த அப்பத்தை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தாரும். Give us ever more than. இன்னும் அதிகமாய் தாரும் என்று சொன்னார்கள். And I want to tell உங்களுக்கு சொல்கிறேன், முடிக்கிறேன். Dear brothers and sisters. தேவ ஜனங்களே, they lusted for food. அவர்கள் போஜனத்திற்காக இச்சித்தார்கள். A food of bondage. அந்த அடிமைத்தனத்தின் போஜனம் அது. Yes. A bondage. A food of slave. அந்த கொத்தடிமையின் அந்த போஜனம். And they preferred that over the heavenly bread. வானத்தின் மன்னாவை காட்டிலும் அதை அவர்கள் இச்சித்தார்கள். They preferred the earthly over the heavenly. பூமிக்குரிய காரியங்களை வானத்திற்குரிய காரியங்களுக்கு மேலாக வைத்தார்கள். How about you tonight? உங்களை குறித்து என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? What is your preference? உங்களுடைய தேர்ந்தெடுப்பு என்ன? Heavenly? வானமா? Or earthly? பூமியா? You can say that to me tonight that I prefer heavenly, but will that be true in our life? நீங்கள் எனக்கு வானத்தின் அப்பம் தான் தேவை என்று எனக்கு சொல்லலாம், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்குமா? Where he is calling his church to sup is going to help the church to ascend in strength and go on to victory and then to the throne. தேவன் எந்த போஜனத்தை அழைக்க தன்னுடைய சபையை அழைக்கிறாரோ அந்த போஜனத்தில் பலன் இருக்கிறது. அந்த பலனத்தோடு கூட நாம் முன்னேறலாம், சிங்காசனத்துக்கு வரலாம். அந்த வார்த்தையில எல்லா வல்லமையும் இருக்கிறது. எல்லா வல்லமையும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அந்த சுயத்தின் மண்டலத்திலிருந்து உங்களை வெளியேற செய்கிற எல்லா வல்லமையும் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அது உங்களை தேவ மண்டலத்திற்கு கொண்டு வரக்கூடியது. அந்த வார்த்தையை குறைத்து மதிப்பிட வேண்டாம். தேவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அது தேவனுடைய அப்பம், வானத்தின் மன்னா. தேவன் அதை கொடுக்கிறார். இவ்வளவு நாட்களாக கொடுக்கிறார். ஆரம்பத்திலே அவர்கள் என்ன அற்புதமானது என்று கேட்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே அதை அவர்கள் வெறுத்தார்கள். Even so, many have received this word gladly. இப்படியாகவே அநேகர் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். மகிமையுள்ள சபை, வெற்றியுள்ள ஜீவிதம், கடைசி கால சபை. ஆனால் இப்பொழுதோ அதை துச்சமாக மன்னிக்கிறார்கள். May God deliver us. தேவன் நமக்கு விடுதலை செய்யட்டும். May God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Shall we all stand up in his தேவ பிரசன்னத்தில் இருந்து காணப்படுவோம். ஜெபிக்கலாம். தேவனுக்கு நன்றி.